இது வரைக்கும் பிரபு டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம், ஸோ யூடியூப் காப்பிரைட் டிஸ்க்ளைம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும், கேன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ப்ளஸ் வந்து பிக்சல் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேயரில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலராக தான் இருக்கணும். ஸோ ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் காப்பிரைட் டிஸ்க்ளைமோட ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க டெக்ஸ்ட்டை. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு உங்களை ஃபிக்சல் லைல டெக்ஸ்ட் அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஃபேஸ் பண்ணிடுங்க. ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த பாண்டு வந்து செட் பண்ணிங்க. லெட்டர்ஸ் வந்து வெளியில் போகாமல் அந்த ஃப்ரேமுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி அந்த லெட்டர்ஸ் வந்து செட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் டிஸ்க்ளைமை வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ அப்படின்னா ஒரு நியூஸை பற்றியோ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா, ஸோ மற்றவங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக ஆடியன்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் மற்றவங்களோட வீடியோஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொந்தவங்க நாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க, அதாவது மற்றவங்க வந்து உங்கள் அவங்களோட வீடியோஸ்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வந்து மற்றவங்களோட வந்து வீடியோஸ் கிளிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ் வந்து உங்களோட வீடியோஸ்னு சொல்லக்கூடாது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த காப்பிரைட் டிஸ்க்ளைமில். ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்காக தான் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அந்த கிளிப்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து சார்ஜ் ஆகும், எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், வாட்டர் ரெசிஸ்டன்ஸு எப்படி ஒர்க் ஆகுது, தண்ணியில் போட்டால் எப்படி வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து புரியாது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்ஸோடு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணமா வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வந்து ரீச் ஆகும், புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளிப்ஸ் வந்து உங்களுடைய வீடியோஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துன்னா அனிமேஷன் இன் அவுட் அப்படின்னு இருக்கும், ஓவரால் அனிமேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் இருந்தாவே போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த டெக்ஸ்ட் இதை வந்து ரெடி பண்ணிங்க. ஸோ நாம் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிச்சு, இன் அவுட் வந்து அனிமேஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஃபிக்சல் லேயலுங்கிற சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து காப்பிரைட் டிஸ்க்ளைம் வந்து நாம் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து கைன் மாஸ்டரோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாட்டர் மார்க்கோட எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், போய் அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படி தரங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 5 ஆப்ஷன் கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4வதாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம்னா நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா காப்பிரைட் டிஸ்க்ளைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் லெட்டரில் இருக்கிற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கிட்டு ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸோ காப்பிரைட் டிஸ்க்ளைம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி கட்டணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைம்ங்கிறத வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணி அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைமோட கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரிஜினல் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கொடுத்துருப்போம். ஸோ அதுலேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு டெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு கொடுத்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன்ஸு கீழே வர மாதிரி வந்து கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சேவ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காப்பிரைட் டிஸ்க்ளைம் அவரோட ஹெட்லைன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படின்ட்டுருவோம், சேவ் ஆஸ்
இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் டூ கேலரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய கேலரியில் வந்து இந்த டெக்ஸ்ட் இமேஜை வந்து சேவ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைன்மஸ் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லேயர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம்னா மீடியா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த சேவ் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு காப்பிரைட் டிஸ் கிளைமோட டெக்ஸ்ட் இமேஜை வந்து நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ மீடியா ஃபைலில் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹெட்லைனில் உங்களுடைய சைஸை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு எப்படி தகுந்த மாதிரியோ அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பிரைட் டிஸ்க்ளைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பிரைட் டிஸ்க்ளைம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி. உங்களுடைய யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த காப்பிரைட் டிஸ்க்ளைமை வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த காப்பிரைட் டிஸ்க்ளைமை வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இந்த அதிக டைம் வந்து கொடுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அதாவது ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துப்போம். நம்மளோட ஃபைல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க்ளைமோட அந்த இன்ட்ரோவோட நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காப்பிரைட் டிஸ்க்ளைமு. ஸோ நம்மளோட ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருவோம். சேவ் வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஹெச்டி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் டிஸ்க்ளைம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் 3 செகண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த மீடியா பிளேயர் ப்ளே ஆகுறதுன்னு கேட்குது. ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தான கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ மேலும் வந்து யூடியூப் சேனல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் அப்லோட்